கோயில் கோபுரத்துக்கு மேலே கலசம் தானே இருக்கும். ஆனால் இந்த கோயிலுக்கு மேலே என்ன இருக்குன்னு பாருங்களேன். நவகிரகங்களுக்கு இங்கே தனித்தனி சன்னதிகள் இருக்குது பாருங்கள். ராசி நட்சத்திரங்கள்லாம் புடைசூழ காட்சி தர்ற காமாட்சி அம்மா. கிருஷ்ண தேவராயர் காலத்துக்கும் முந்தைய பழமையான வித்தியாசமான ஆஞ்சநேயர் சிலையும் ராமர் பாதமும் இங்கே இருக்குது. ஒரு சில இடங்களில் மட்டும்தான் நம்ம இது மாதிரி தரிசனம் பண்ண முடியும். வேலூர் அருகே இருக்கும் வாலாஜாவில் மிக பழமையான வித்தியாசமான ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருக்கிறது. நேரடியாக அங்கே பயணித்து வரலாற்று சிறப்புமிக்க அந்த கோயிலை உங்களுக்கு சுற்றி காட்டுவதுடன் அக்கோயில் பற்றிய ஆச்சரியமான தகவல்களையும் உங்களுக்கு தெரியப்படுத்த இருக்கிறேன். கோயில் மூலஸ்தானத்தில் அருள் புரிந்து வரும் ஆஞ்சநேயரின் காட்சி. இந்த ஆஞ்சநேயர் சிற்பம் 700 அல்லது 1000 ஆண்டுகளுக்கும் மேல் பழமையானதாக இருக்கலாம். இந்த ஹனுமனுக்கு முன்னால் ராமர் பாதமும் இருக்கிறது. கோயிலின் முக்கிய கோபுரம் இது. கோபுரத்தின் மேலே வழக்கமாக இருக்க வேண்டிய கலசம் இல்லை, அதற்கு பதிலாக நாராயணனின் சுதர்சன சக்கரம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்தில் இருக்கும் சிவலிங்கம் இது. சிவலிங்கத்திலேயே அர்த்தநாரீஸ்வரராகவும் காட்சியளிக்கிறார் சிவபெருமான். இங்கே அன்னை காமாட்சியும் அருள்வாளித்து வருகிறார். அன்னையை சுற்றி 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள் இடம்பெற்றிருக்கின்றன. காமாட்சியின் பாதத்தில் ஸ்ரீ சக்கரம் இடம்பெற்றிருக்கிறது. கோயிலின் அழகான குளம் இது. ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜெயம். என்னுடைய பெயர் ராஜேஸ்வரம். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அப்படின்ற நகரத்தில் காமாட்சிபுரம்ன்ற பகுதியில் ஸ்ரீ குபேரவீர ஆஞ்சநேயர் திருக்கோவில் நவகிரக கோட்டைன்ற கஷேத்திரத்தில் பிரதான அர்ச்சகராக இருக்கேன். நம்ம குபேரவீர ஆஞ்சநேயர் சுவாமியோட திருக்கோவில் இந்த காணொலி மூலமாக நீங்கள் பார்த்துருந்துருக்கீங்க. உதயரவீர ஆஞ்சநேயர் சுவாமி அப்படின்றவர் கிட்டத்தட்ட 700 ஆண்டு பழமையான சுவாமி. கிருஷ்ணதேவராய ராஜா வந்து நாகப்பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்த திருத்தலம். வியாசராயர் சொல்லி கிருஷ்ணதேவராய ராஜா வந்து நாகப்பிரதிஷ்டை செய்ததாக இங்கே ஐதீகம். எங்கள் சுவாமி மூலவர் வந்து புடைப்பு சிற்பமாக இருப்பார். எல்லா சன்னதிலையும் இருக்க மாதிரி சிற்ப சாஸ்திர பிரகாரம் சிலை செய்து பிரதிஷ்டை பண்ணது மாதிரி இருக்காது. பெரிய பாறையில் ஒரு வரைந்த ஒரு டிராயிங் மாதிரி இருக்கும். சுவாமி ஒரு அங்குலம் மட்டும்தான் ஒரு சுவாமியோட உருவம் தெரியும். சுவாமியோடைய முகம் வடக்கு பார்த்த மாதிரி இருக்கும். இந்த ஊருடைய புராதனமான பேர் வந்து அகஸ்தீஸ்வரம்னு பேர். முகலாயர்கள் படையெடுப்புக்கு பிறகு தான் இந்த ஊர் பகுதி இருக்கக்கூடிய எல்லா ஊர் பெயர் மாற்றமாகுது. ராணிப்பேட்டை, ஆற்காடு அப்படின்றதுலாம் முகலாயர் காலத்துக்கு பின்னாடி வந்த பேர். வாலாஜாவுக்கு முதல்ல இருந்த பேர் அகஸ்தீஸ்வரம். அகஸ்தீஸ்வரம் அகஸ்தீஸ்வரம்ன்ற பெயர் எதுக்காக வந்ததுன்னா, இங்கே பாலாற்றங்கரை அப்படின்னு ஒரு பெரிய ஆற்றங்கரை இருக்குது. ரொம்ப ஃபெமிலியரானது. ஆற்காடுனால எல்லாருக்கும் பாலாறுன்னு தெரியும். இந்த பாலாற்றங்கரை மேலே அகத்திய மகாமுனிவர் தன் கையால் சிவலிங்கம் செய்து பூஜை செய்த திருத்தலம் இந்த ஊரில் இருக்கு. அதனால தான் அகஸ்தீஸ்வரம்னு பேர். அகத்தியர் பூஜை பண்ண ஊருன்றதுனால அகஸ்தீஸ்வரம்னு பழைய பேர். அந்த கோவில் சன்னிதானத்துக்கு 4 திசை, அதாவது அந்த சுவாமிக்கு கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு அப்படின்னு 4 திசையில் 4 ஆஞ்சநேயர் சுவாமி இருக்காங்க. அதுவும் புராதனமாக பழைய காலத்துலேருந்து இருக்குது. அந்த 4 சுவாமியும் இன்னமும் இருக்காங்க. அந்த ஒவ்வொரு ஆஞ்சநேய சுவாமி சன்னதியும் அந்த ஊர் எல்லையில் தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து பொதுவாக ஒரு ஊருக்கு போனோம்னா கிராமதேவி அந்த அம்பாளுடைய சன்னிதானம்லாம் எப்படி ஊர் எல்லையில் இருக்குமோ அந்த மாதிரி அந்த 4 ஆஞ்சநேய கோயில் ஊர் எல்லையில் இருக்கும். அப்படி அந்த 4 திசையில் வடக்கு திசையில் இருக்கக்கூடிய சுவாமி இவர். வடக்கு திசை அப்படின்றது அஷ்டதிக் பாலகர்கள் அந்த வாஸ்து பிரகாரம் பார்த்தா குபேரனுடைய பகுதி. அந்த குபேர மூலையில் இங்கே சுமூலஸ்தானத்தில் சுயம்பு ஆஞ்சநேயர் ஒன்று இருக்கும். மொத்தம் 2 ஆஞ்சநேயர் இருக்கும். மேலே சொன்னது புடைப்பு சிற்பம்னு சொன்னது அந்த பெரிய ஆஞ்சநேயர் உருவமாக இருக்கும். அது கீழே சிறிய உருவத்தில் ஒன்று இருப்பார். வந்து சுயம்பூர்த்தி தானாக இந்த இடத்துல தோன்றி அனுகிரகம் பண்ணுவார். ராமர் பாதத்தோடு இருக்கும். அப்படி அந்த வடக்கு திசையில் இந்த சுவாமி இருந்ததுனால குபேரனோட பகுதியில் தானாக உருவாகி அனுகிரகம் பண்ணால் குபேர வீர ஆஞ்சநேயர்னு திருநாமம். நிறைய இடத்துல ஆஞ்சநேயர் சுவாமி சேர்த்துருக்கோம். பக்த ஆஞ்சநேயர், வீராஞ்சநேயர், யோகாஞ்சநேயர், சாந்தாஞ்சநேயர்னு பல நாமத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். குபேர வீர ஆஞ்சநேயர்ன்ற திருநாமத்தில் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் நம்ம இது மாதிரி தரிசனம் பண்ண முடியும். குபேரம்னா செல்ல கடாட்சம், வீரம்னா தைரியம், ஆரோக்கியம், இது மாதிரி இதெல்லாம் ரெண்டுத்தையும் சேர்ந்து அனுகிரகம் பண்ணக்கூடியவர் இந்த சுவாமி. ரொம்ப
சிதிலமா புராதனமான ஆலயமா இருந்து நல்லா இங்க முள்ளுக்காடு அதெல்லாம் இருந்து சிதிலமாயி கோவில் வந்து புரோக்கன் கண்டிஷன் இடிஞ்சு விட சூழல் இருந்தது. அப்போ சுவாமி வந்து ஒருத்தருடைய கனவுல தோன்றி நான் இந்த இடத்துல இருக்கேன், நீ ஆலய திருப்பணி பண்ணணும், ராம நாமங்கள் பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்து அதுக்கப்புறம் 2020 மேல கோவில் திருப்பணிகள்லாம் துவங்கி ராம நாமங்கள் நிறைய பக்தர்கள் வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து வெளி மாநிலத்திலேருந்து பல லாங்குவேஜில் ஸ்ரீராம ஜெயன்ற மந்திரங்கள் எழுதி கொடுத்துருக்காங்க இந்த கோவிலுக்கு. 221 கோடி ராமநாமங்கள் இந்த ஆலயத்துள்ள இருக்கு, சுவாமி மூல விக்கிரகத்துக்கு பிரதிஷ்டை பண்ணிருக்கு. அந்த சுவாமியோட உத்தரவின் பேரில் தான் இங்கே திருப்பணியாக ஆரம்பித்தோம். ஆனால் திருப்பணி ஆரம்பிக்கும் போது மொத்தமாக டெமாலிஷ் பண்ணி ரொம்ப இன்னும் அழகாக பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்தது. ஆனால் மூலஸ்தானத்துக்கு மட்டும் இடிக்கக்கூடாதுன்னு உத்தரவு வந்துருக்கு. ஏன்னா ரொம்ப அந்த பழங்கால சக்தியெலாம் அங்கே இருக்கிறதுனால சுவாமி சிலையை நகர்த்தக்கூடாது, மற்றபடி கோவிலோடைய அமைப்புகள்லாம் பண்ணலாம்னு சொல்லி உத்தரவு வந்ததுனால திருப்பணி ஆரம்பிக்கப்பட்டது. சுவாமி இங்கே வடக்கு முகத்தில் திருப்பதி பார்த்த மாதிரி இருப்பார். சுவாமிக்கு வந்து இடுப்புக்கு மேலே தலையின் மேலே வாளோட மணிக்கட்டின் ரூபத்தில் இருக்கும். ஆஞ்சநேயர் வந்து வாளில் தான் சக்தின்னு சொல்லுவாங்க. நம்ம 10 கோவிலில் ஆஞ்சநேயர் பார்க்குறோன்னா அது எதனா ஒரு சில கோவிலில் மட்டும்தான் அந்த வால் தரிசனத்தோடு சேவிக்க முடியும். எல்லா ஆஞ்சநேயருக்கும் வால் இருக்கும், ஆனால் பின்புறம் இருக்கிறதுனால பக்தர்கள் பார்க்க முடியாது. ஒரு சில சன்னிதானத்தில் பக்தர்கள் கண்ணுக்கு தெரிகிற மாதிரியே அந்த வாளுடைய அமைப்புலாம் இருக்கும். இந்த வால் வழிபாடு அப்படின்லாம் சொல்லி மகாபெரியர் காஞ்சி மகாபெரியர் வந்து வாளுக்கு பொட்டு வச்சு கும்புறதெல்லாம் ஒரு நமக்கு சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி அந்த இடுப்புலேருந்து தலைக்கு மேலே மணி கட்டின ரூபத்தில் இருக்கும். இது மாதிரி பெல் இருந்ததுன்னா அது வந்து வியாசராயர்னு சொல்லுவாங்க, வியாசராயருடைய பீரியடு. வியாசராயர்னா ராகவேந்திர சாமிக்கு முன்னாடி இருந்த குரு, அவருடைய பீரியடில் தான் அந்த மாதிரி ஆஞ்சநேய சுவாமிலாம் பூஜை பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் சேர்ந்தது. இந்த வியாசராயர்னா அந்த கிருஷ்ணதேவராய ராஜா ஹம்பியை வந்து ஆண்டிருந்தார். அவர் தான் கிருஷ்ணதேவராயர் தான் திருப்பதி கோவிலெலாம் கூட ஒரு திருப்பணி பண்ணியிருக்காரு. அவருக்கு ராகு தசை 18 ஆண்டு காலம் ராகு தசையினால் ஏற்பட்ட சில தடைகள்லாம் வந்த காலத்தில் இந்த ராஜா கேட்குறாரு, எனக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரகிளாக இருக்குது, நான் பீக்கில் இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி தடைகள் வருது, இதுலேருந்து விடுபடணும், எனக்கு எதனா ஒரு பரிகாரம் சொல்லுங்கன்னு சொல்லும்போது நீ எந்தெந்த ஊருக்கெல்லாம் பிரயாணம் பண்ணுறியோ விஜயம் பண்ணுறியோ அங்கே இருக்கிற புராதனமான ஆஞ்சநேயர் சன்னதியில் போய் சேவி, ஆஞ்சநேய சுவாமி பிரார்த்தனை பண்ணிக்கும், அங்கே நாகங்கள் வாங்கி வைத்து வழிபாடு செய், உன்னுடைய ராகு தசைக்கான அந்த வீரியம் குறைஞ்சி உனக்கு எல்லாம் நல்லது நடக்கும்னு சொல்கிறார். அது மாதிரி அந்த 18 ஆண்டு காலத்தில் நிறைய கோவிலில் இந்த மாதிரி புராதனமான ஆஞ்சநேய சின்னதில் ஒரு நாகங்கள் வைத்து வழிபாடு செய்ததாக வரலாறு. அதில் இதுவும் ஒரு கோவில், அந்த நாகங்கள் வந்து இந்த குளங்கள் பிரதட்சிணம் பண்ணும்போது நீங்கள் பார்க்கலாம். ஒரு நவகிரக கணபதினு ஒரு பிள்ளையார் இருப்பார், காளிங்க நடத்தின கிருஷ்ணர், அதாவது பாம்பு 9 பாம்பு நடுவில் கிருஷ்ண பரமாத்மா நடனம் மாற மாதிரி ஒரு நாகரும், சந்திர கிரகணம் அந்த கிரகண நேரத்தில் எப்படி நிலா இருக்குமோ அது மாதிரி ஒரு நாகர் இருக்கும், ராகு கேது நாகர் 2 பாம்பு பின்னிட்டு இருக்க மாதிரி ஒரு நாகர் இருக்கும். இதெல்லாம் தான் பழமையான சன்னதி. இப்போ திருப்பணி பண்ணும்போது சிவாவிஷ்ணு டெம்பிள் அப்படின்ற மாதிரி முறையில் ஒரு பக்கம் ஆஞ்சநேயர் ராமர் நரசிம்மர் சக்கரத்தாழ சன்னதிலாம் இருக்குது. இங்கே ராமாயண வரலாறே இருக்கும், மொத்தம் 108 சுதை சிற்பங்கள் இருக்கும். இப்போ நீங்கள் திருக்குளத்தை சுற்றி கூட பார்த்தீங்கன்னா தசாவதாரம் அஷ்டலிங்கங்கள்லாம் இருக்கும், பெருமாளுடைய 10 அவதாரங்கள் சிவபெருமானுடைய 8 லிங்கங்கள் இதெல்லாம் இங்கே திருக்குளத்தை சுற்றி இருக்கும். இந்த திருக்குளமும் அந்த காலத்தில் ராஜா காலத்தில் உற்பத்தியானது தான், எல்லாம் குட்டை மாதிரி இருந்தது. இப்போ திருப்பி சிவம் சேவா ட்ரஸ்ட் அப்படின்ற ட்ரஸ்ட் மூலமாக ரெனோவேஷன் பண்ணி இப்போ கும்பாபிஷேகம் நடந்தது. இங்கே வந்து நவகிரக கோட்டைன்னு 9 நவகிரகத்துக்கும் 9 தனித்தனி கோவில் இருக்கு. அந்த 9 நவகிரக தெய்வங்களும் மனைவி வாகனத்தோடு இருப்பாங்க, அது ஒரு பெரிய சிறப்பு. 27 நட்சத்திர தெய்வங்களுடைய அந்த சுதை சிற்பங்கள், 12 ராசி தெய்வங்களுடைய சுதை சிற்பங்கள், நவகிரகங்கள் தனித்தனியாக பிரதட்சிணம் பண்ணுற மாதிரி, கந்திருஷ்டி விநாயகர் எல்லா கடையில் வீட்டிலலாம் அந்த ஃபோட்டோ மாட்டிருப்பாங்க, அந்த விநாயகருடைய மூலஸ்தான விக்கிரகம் வந்து இங்கே இருக்கு. மேலே காமாட்சி அம்பாள், காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்பாள் இருக்காங்களோ அதே மாதிரி இங்கே அனுகிரகம் பண்ணுவாங்க. எல்லா சன்னதியுமே இங்கே கொஞ்சம் தத்ரூபமாக இருக்கும், எல்லாம் சிற்ப சாஸ்திர பிரகாரம் 108 தெய்வ சிற்பங்களோடு 21 மூலஸ்தானத்தோடு பண்ணியிருக்கு. கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா சுதர்ஷன சக்கரம் இருக்கும், எல்லா கோவிலும் இருக்க மாதிரி கலச சொம்பு மாதிரி இல்லாத இங்கே பெருமாளுடைய சக்கரம் மாதிரி கோபுர திருக்கலசம் இருக்கும், அது ஒரு விசேஷம். பாதாளத்தில் சாய்பாபா இருப்பார். இப்போ காமாட்சி அம்பாள் மேலே 27 நட்சத்திரங்கள் 12 ராசி வந்து கருங்கல்லே வந்து உருவமாக இருக்கும். லிங்கமும் அர்த்தநாரீஸ்வரர் இருப்பார், ஆண் பாதி பெண் பாதியாக இருப்பார். மகாபெரியார் துர்கை பைரர் வாராகி எல்லா தெய்வங்களும் இந்த இடத்துல இருக்காங்க. நேரம் கிடைக்கும்போது ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டைன்ற ஊர் வந்தீங்கன்னா குபேரவீர ஆஞ்சநேய சுவாமி தரிசனம் வந்து நினைச்ச காரியங்கள் நிறைவேறும், நமக்கு அந்த காரிய தடைகள்லாம் போகும். ஆஞ்சநேயர்னாலே தடையெல்லாம் நிவர்த்தி பண்ணுறவர், எல்லா விக்னங்கள் ட்ரக்கள் இதெல்லாம் நிவர்த்தி ஆகி நல்ல காரியங்கள் நடக்கும். நிறைய பக்தர்களுக்கு அது மாதிரி நினைச்ச காரியங்கள்லாம் பூர்த்தி ஆயிருக்கு.